அஞ்சு நாள் ஆகுதுடா ஒரு மீனவனுடைய உடல் கடல்ல மிதந்து கிடக்கு, அதை கண்டுபிடிக்க துப்பல்ல. என்ன டிஜிட்டல் இந்தியா வச்சிருக்கிற நீ? என்ன வல்லாதிக்க, என்ன வல்லரசு? மீனவர்களுடைய உயிரை பாதுகாத்துக்கு தாருங்கள் என்று நாங்கள் கேட்கவில்லை. கடலில் செத்து பிணமாக மிதந்து கொண்டிருக்கிற மீனவனுடைய உடலை அது மீட்டெடுத்து தாருங்கள் கேட்டோம். ஒருத்தர் வரல. மீனவர்கள் என்பதற்காக இவர்கள் நம்ம இருந்த அடக்குமுறைகளை ஏவவில்லை. மீனவர்கள் தமிழர்களாக இருக்கிறார்கள் என்பதற்காகத்தான் இந்த அடக்குமுறையை ஏவி கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு தூரம் சொல்லி 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 ஒரு வார்த்தை கேட்காம ஏதோ படித்த பெரிய படிப்பாளிகள் மாதிரி, பெரிய அறிஞர்கள் விஞ்ஞானிகள் மாதிரி கட்டி வச்சுக்கிட்டு இப்போ கொலை வழக்கு பதிவு செய்வோம் அவங்க மேல. மீனவர்களை பாதுகாத்திடவும் இந்த இடத்தில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக நடந்து வருகிற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற உடன் பிறந்தவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். முதலில் நம்மை விட்டு பிரிந்து சென்ற இரண்டு உயிர்களுக்கும் என்னுடைய கண்ணீர் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். போராடலாம் வாழ்வில், ஆனால் நம்முடைய தமிழ் இனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இனத்திற்கு போராட்டமே வாழ்க்கையாக இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் நம்முடைய அடிப்படை தேவைகளை பெற்றுக் கொள்வதற்கு கூட வீதியில் இறங்கி போராடினால்தான் நம்முடைய அடிப்படை உரிமைகளை பெற்றுக் கொள்ள முடியும் என்கிற அளவுக்கு தான் நம்முடைய இனம் இருந்து வருகிறது. அது ஒவ்வொரு பிரச்சனையாக சொல்லலாம். காவிரி பிரச்சனையாக இருக்கட்டும், முல்லை பெரியார் பிரச்சனையாக இருக்கட்டும், கூடங்குளத்திலே அணுகுலை பிரச்சனையாக இருக்கட்டும், சேலம் எட்டு வழிச்சாலை பிரச்சனையாக இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு பிரச்சனையாக சொல்லிக் கொண்டு போகலாம். மாணவர்கள், மீனவர்கள், ஆசிரியர்கள், விவசாயிகள், மருத்துவர்கள் என்று எல்லோருமே எங்களுடைய அடிப்படை தேவைகளை பெற்றுக் கொள்வதற்கு கூட நாங்கள் வீதிக்கு வந்து நின்று போராடினால்தான் எங்களுடைய உரிமைகளை நீங்கள் தருவீர்கள் என்றால் இந்த அரசு எதற்கு இருக்கிறது? இந்த ஆட்சியாளர்கள் எதற்கு இருக்கிறார்கள்? இங்கே சட்டமன்ற உறுப்பினர்கள் எதற்கு? பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதற்கு இருக்கிறார்கள்? இந்த மக்களுடைய வாக்குகளை வாங்கி அதிகாரத்தில் அமர்ந்திருக்கிற அமைச்சர் பெருமக்கள், முதன்மை அமைச்சர், முதலமைச்சர், இந்த நாட்டிற்கு ஒரு பிரதம அமைச்சர், இத்தனை அமைச்சர்கள் இருக்கிறீர்களே, ஒவ்வொரு முறையும் நாங்கள் எங்களுடைய அடிப்படை தேவைகளை பெற்றுக் கொள்ள வீதிக்கு வந்து போராடினால்தான் எங்களுடைய உரிமைகளை நீங்கள் கொடுப்பீர்கள் என்றால் உங்களுடைய வேலை என்ன? உங்களுடைய வேலை என்ன? இந்த பிரச்சனை, அதுவும் தமிழினம் இத்தனை பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்றால் இந்த தமிழினத்தை சார்ந்த இந்த மீனவ குடிமக்கள் அவருடைய பிரச்சனைகள் என்பது சொல்லி மாளார். கச்சதீவு பிரச்சனை தொடங்கி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற இந்த பிரச்சனை வரைக்கும் மீனவர்களுடைய உயிரோடு இந்த அரசு விளையாடி கொண்டிருக்கிறது. மீனவர்கள் செய்கிற தொழிலே உயிரை பணயம் வைத்து செய்யக்கூடிய தொழில் தான். இந்த நாட்டில் மக்களுக்கு உணவளிக்கக்கூடிய இரண்டு குடிகள் உண்டென்றால் ஒன்று விவசாய குடி, வேளாண் குடிமக்கள், இன்னொன்று மீனவ குடிமக்கள். வேளாண் குடிமக்கள் எப்படி நிலத்தை உழுது நமக்கு உணவை கொண்டு வருகிறார்களோ அதே போல் மீனவ குடிமக்கள் கடலிலே வேட்டையாடி உயிரை பணயம் செய்து வேட்டையாடி நமக்கு உணவை பெற்று தருகிறார்கள். அப்படி நமக்கு உணவை பெற்று தந்து உயிரை பணயம் செய்ய வைத்து உணவை பெற்று தரக்கூடிய மீனவ பெருங்குடி மக்களினுடைய பாதுகாப்பு என்பது ரொம்ப கேள்விக்குரிய இருக்கு. ஒவ்வொரு முறையும் நமக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. கச்சத்தீவு பகுதியிலே மீன் பிடிக்க சென்ற மீனவர்கள் பிணமாக வந்தார்கள் என்று. நாங்கள் பிணத்தை தேடியா செல்கிறோம் கடலுக்கு? பிணத்திற்கு ஆசைப்பட்ட நாங்கள் கடலுக்கு செல்கிறோம். மீனவர்கள் மீன் பிடிக்க கடலுக்கு சென்றார்கள் என்றால் மீனவர்கள் மீனோடு வருவதுதான் பாதுகாப்பு. அவருடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டாமா? ஒவ்வொரு முறையும் மீன் பிடிக்க செல்கிற மீனவன் சிங்கள ராணுவத்தால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டு பிணமாக வருகிறார். அது அங்கே அந்த பிரச்சனை இருந்தால் இங்கே கடந்த முறை ஓகி புயல் வந்தப்ப நமக்கு தெரியும். மீனவர்களுடைய உயிரை பாதுகாத்துக்கு தாருங்கள் என்று நாங்கள் கேட்கவில்லை. கடலில் செத்து பிணமாக மிதந்து கொண்டிருக்கிற மீனவனுடைய உடலை அது மீட்டெடுத்து தாருங்கள் கேட்டோம். ஒருத்தன் வரல. இவர்களுக்கு அக்கறை இல்லை, மக்கள் மீது எந்த அக்கறையும் இல்லை. அதிலும் இந்த பகுதி மக்கள் இவர்களுக்கு தெரியும், மீனவர்களுடைய வாக்குகள் நமக்கு கிடைக்காது என்பது இவர்களுக்கு தெளிவாக தெரியும். ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவ்வளவு நாளும் மீனவர்கள் அவருடைய வாக்குக்காகவாவது ஆளுக்கு ஒரு ஓட்டு இருக்கு, அந்த ஓட்டு வேண்டும் என்பதற்காகவாவது நம்மிடம் வந்தார்கள். ஆனால் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நீயும் வேண்டாம், உன்னுடைய ஓட்டு வேண்டாம், உனக்கே ஓட்டு வேண்டாம் என்று சொல்லி வாக்காளர் பட்டியலிருந்து நம்ம எல்லா பேரையும் நீக்கிவிட்டார். திட்டமிட்டு தமிழினத்தின் மீது நடத்தப்படுகிற ஒரு போர் தான். இங்க நீங்கள் நினைக்கலாம் மீனவர்கள் என்பதற்காகத்தான் இங்கே நம்மை இவர்கள் தாக்குகிறார்கள், நம்மை கண்டுகொள்ளாமல் விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று. அப்படி அல்ல. மீனவர்கள் என்பதற்காக இவர்கள் நம்ம இருந்த அடக்குமுறைகளை ஏவவில்லை. மீனவர்கள் தமிழர்களாக இருக்கிறார்கள் என்பதற்காகத்தான் இந்த அடக்குமுறையை ஏவி கொண்டிருக்கிறார்கள். சமீபத்தில் கொரோனா இந்த லாக்டவுன் ஆரம்பித்ததும் ஈரானில் நம்முடைய மீனவர்கள், நூற்றுக்கணக்கான மீனவர்கள் தவித்துக் கொண்டிருந்த செய்திகள் எல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் அதே நேரத்தில் குஜராத்தை சார்ந்த மீனவர்களும் அங்கே இருந்தார்கள். எல்லோரும் ஒன்றாகத்தான் இருந்தார்கள், ஒரே நேரத்தில் ஒரே அளவுக்கு தான் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் இங்கிருந்து கப்பல்கள் அங்கே அனுப்புகிறார்கள். நம்ம அதிக அளவில் நம்ம போராட்டங்களை முன்னெடுத்தோம். நாம் தமிழர் கட்சி பல போராட்டங்களை முன்னெடுத்தது.
மாவட்ட ஆட்சியரிடத்தில் மனுக்கள் கொடுத்தோம், பல அழுத்தங்களை அரசு கொடுத்தோம். ஒரு கட்டத்தில் கப்பல்களை அனுப்புகிறார்கள். அந்த கப்பல் முதலில் என்ன செய்தது? அங்கிருந்த குஜராத் மீனவர்களை முதல்ல இங்க எடுத்துட்டு வந்தது. ஏன்? இங்க இருக்கிற மீனவன் மீனவன் இல்லையா? குஜராத்ல இருக்கிற மீனவனுக்கு கொம்பு முளைச்சிருக்கா? யாரு? நீங்கள் குஜராத் மீனவர்களை மீட்டு வாருங்கள். இந்த நாட்டில் உள்ள அத்தனை மீனவர்களை மீட்டு வர வேண்டியது உங்களுடைய கடமைதான். நாங்கள் பாராட்டுகிறோம். ஆனால் ஏன் இந்த பாரபட்சம்? ஒவ்வொரு முறையும் இந்த இனத்திற்கு திட்டமிட்டு இந்த பாரபட்சத்தை காட்டுவது என்பது எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ இந்த துறைமுகத்தினுடைய அந்த முகப்பு என்ன கட்டி வச்சிருக்காங்க? யார் அது கட்டின பொறியாளர்? மக்கள் அப்போதே அது கட்டின போய் எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கிறார்கள். இது வந்து இந்த கட்டமைப்போடு இந்த வடிவமைப்போடு நீங்கள் இதை செய்தீர்கள் என்றால் எங்களுக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படக்கூடிய அளவுக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தும். இது சரியான வடிவமைப்பு அல்ல. இது சரியான ஒரு சீரமைப்பு அல்ல. ஒரு மர கட்டமைப்பு செய்ய வேண்டும். இது மர சீரமைப்பு நீங்கள் செய்ய வேண்டும். இந்த முகப்பை நீங்கள் இப்படியே வைத்திருந்தீர்கள் என்றால் தினம் தினம் உயிரிழப்பு ஏற்படும் என்று அன்றைக்கே மக்கள் கொள்ளு கொடுத்தார்கள். அப்ப என்ன சொன்னாங்க? நான் பெரிய என்ஜினியர், எனக்கு நான் இவ்வளவு எங்கெல்லாமோ பெரிய நிறைய நிறைய கட்டிடங்கள் நிறைய நிறைய இதுகள்லாம் நான் செஞ்சிருக்கிறேன், துறைமுகம் எல்லாம் கட்டியிருக்கிறேன், எனக்கே நீங்கள் அறிவுரை சொல்கிறீர்களா என்று அதை மேலாவித்தனமாக பேசிய அந்த அந்த பொறியாளர் அந்த அதிகாரிகள் எங்கயா போறீங்க? நீங்க எங்க போறீங்க? ரொம்ப பெரிய மேதாவிகள் படித்த பொறியாளர் தானே நீங்க? மீனவர்கள் இந்த பகுதியில் உள்ள பாரம்பரிய மீனவர்கள் அவர்களுக்கு தெரிந்ததை விட அதிக அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறா? சரி சரி, நாங்களும் மதித்தோம். சரி, பொறியாளர்கள் ஏதோ படித்தவர்கள், படித்த பெருமக்கள் அரசு ஆட்சியாளர் சொல்கிறார்களே, கேட்போம்னு கேட்டா இன்னைக்கு இது யார் பதில் சொல்றது? அந்த பொறியாளரிடம் அந்த அரசு அதிகாரிகளிடத்தில் நான் என்ன கேட்கிறேன்னா, இவ்வளவு தூரத்திற்கு நாங்கள் அப்போதே எதிர்த்தோம், அன்றைக்கே எதிர்த்து எங்களுடைய குரல்களை கொடுத்தோம். அப்போதே எங்களை வந்து ஏதோ மக்கள் தான் ஒண்ணுமே படிக்காதவங்க மாதிரியும், இவர்கள் மட்டும்தான் படிப்பறவில் தலை சிறந்து விளங்கியவர்கள் போலவும், நாங்க எல்லாம் முட்டா பயம் மக்க மாதிரியும் கேட்டீங்கல்ல. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, உங்களை அத்தனை பேர் மீதும் இந்த ரெண்டு உயிர் பேருக்குல்ல, யார் பொறுப்பா இருக்கிறது? இதுக்கு யார் பொறுப்பா இருக்கிறது? அவ்வளவு தூரம் சொல்லி 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 ஒரு வார்த்தை கேட்காம ஏதோ படிச்ச பெரிய படிப்பாளிகள் மாதிரி, பெரிய அறிஞர்கள் விஞ்ஞானிகள் மாதிரி கட்டி வச்சுக்கிட்டு இப்போ கொலை வழக்கு பதிவு செய்வோம். அவங்க மேல ரெண்டு உயிர், ரெண்டு உயிர் பேருக்கு திட்டமிட்ட படுகொலை, விபத்து எல்லாம் இல்ல. அந்த அதிகாரிகள் இந்த இது அவ்வளவு தூரத்திற்கு நாங்கள் தடுத்து நிறுத்திய பிறகும், எதிர்ப்புகள் தெரிவித்த பிறகும், இதை கட்டியவன் எவனோ அவன் தான் இதை பச்சை படுகொலை செய்தார். அவர் உடனடியாக அவன் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும். நீங்க என்னது, ஒவ்வொரு முறையும் என்ன போராட்டத்துக்கு போன போராடினாலும், விவசாயிகள் போராட்டத்துக்கு போனா என்ன விவசாயிகளுக்காக போராடுறீங்க? நீங்க விவசாயியா? இந்த கூடங்கள் அனுமலைக்கு எதிராக போராடினா என்ன நீங்க விஞ்ஞானியா? ஏன் விஞ்ஞானியும் விவசாயியும் தான் போராடணுமா? யார் வேண்டுமானாலும் போராடலாம். அது வந்து மீனவனுக்காக மீனவன் மட்டும்தான் போராட வேண்டும் என்ன அல்ல. மனசாட்சி உள்ள ஒவ்வொரு தமிழனும் வந்து நின்று கேட்பான் போராடும். இது இது உடனடியாக நாங்கள் பல கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறோம். நான் சொல்றேன், இன்னும் அந்த உடல் இன்னும் கிடைக்கல, இன்னும் ஒரு உடல் கிடைக்கவே இல்லை. 4-5 நாட்கள் ஆகிறது. என்ன நீங்க டிஜிட்டல் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, நாங்க வந்து உலக வல்லாதிக்க நாடுகள்ல உண்டுன்னு சொல்றீங்க, விஞ்ஞானத்தை ராக்கெட் ஏவுகணை எல்லாம் வீசுறீங்களே, எதுக்கு? 5 நாளாகுடா ஒரு மீனவனுடைய உடல் கடல்ல மிதந்து கிடக்கு, அதை கண்டுபிடிக்க துப்பல்ல. என்ன டிஜிட்டல் இந்தியா வச்சிருக்கிற நீ? என்ன வல்லாதிக்க, என்ன வல்லரசு, என்ன வல்லரசு? சொந்த நாட்டு மக்களை பாதுகாக்க துப்பத்த அரசு எதுக்கு விண்வெளிக்கு ஏவுகணை விடுற? தொடர்ச்சியா இது வந்து இதெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாது. தொடர்ச்சியா எத்தனை ஆண்டுகாலம், இன்னும் எத்தனை ஆண்டுகாலம் நாங்கள் இப்படி ஒவ்வொரு உயிரை பாதுகாப்பதற்காக நாங்கள் இப்ப வந்து உங்ககிட்ட பிச்சை எடுத்துருக்கணும்? ஓட்டு கேட்க மட்டும் வரும்ப தெரியும் இல்ல, போட்டு பிச்சை எடுக்க மக்களிடம் வருகிறீர்கள் இல்ல? மக்கள் பிரதிநிதிகள் எங்க வரீங்க நீங்க? அரசு அதிகாரிகள் எத்தனை பேர் வந்தீங்க? இதையெல்லாம் பொறுத்து கொண்டிருக்க மாட்டோம். உடலை உடனடியாக நீங்க மீட்டெடுக்கணும். அதே போன்று இறந்தவன குடும்பங்களுக்கு உடனடியாக நிவாரண நிதிகள், இழப்பீடுகள் நீங்கள் உடனடியாக வழங்கணும். அதை தாண்டி இந்த பகுதியில் இந்த பிரச்சனை மட்டும் இல்ல, இதே போன்று மீனவர்களுக்கு வருகிற பிரச்சனை, கடலில் மீன்பிடிக்க செல்ல போகிற போது அவர்கள் ஏதாவது ஒரு இடர் ஏற்பட்டால் உடனடியாக அவர்களை கடலில் இருந்து மீட்டெடுத்து வருவதற்கு ஒரு சிறப்பு பாதுகாப்பு படையை உடனடியாக எப்போதும் இந்த பகுதியில் வைத்திருக்கணும். அது அரசுக்கு எங்களுடைய ஒரு கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்துறோம். அதே போன்று இந்த முகப்பு பகுதியை உடனடியாக அது மறுசீரமைப்பு செய்யணும். உங்க பேச்ச கேட்டு நாங்க இருந்ததெல்லாம் போதும். நீங்க வாங்க, இந்த பகுதியில இருக்கிறாங்க அனுபவம் உள்ளவர்கள். உங்களை விட, நீங்கள் பாட புத்தகத்தில படித்ததை விட அதிக அளவுக்கு அனுபவம் உள்ள மக்கள், மீனவ குடிமக்கள் இங்க இருக்கிறாங்க. அவர்களிடத்துல ஆலோசனை கேட்டு நீங்க அதை செய்யுங்க. உடனடியாக நீங்கள் அதை செய்ய வேண்டும். அதே போல இந்த பகுதியில் ஒரு தடுப்பணை வருவதாக செய்திகள் இருக்கிறது. தடுப்பணை கட்டுங்க, பரக்காணி தடுப்பணை, தடுப்பணை நீங்க கட்டுறீங்க. அந்த தடுப்பணை கெட்டுவதால் இந்த ஆற்று நீர், கடல் நீர் போவது தடுத்து நிறுத்தப்படும். அப்ப அதன் மூலமாக ஏற்பட போற பாதிப்புகளுக்கு யார் பொறுப்பு இருக்கிறது? யார் யார் இருக்கிறது? நீங்க போயிருவீங்க ஐயா. சாதாரணமா கட்டி விட்டு இந்த முகப்ப, இந்த துறைமுக முகப்ப கட்டி விட்டுட்டு போனது மாதிரி நீங்க சாதாரண போயிருவீங்க. உயிர் எங்க உயிர்ல போகுது? எங்க உயிர் தானே போகுது?
அதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். இந்த கோரிக்கைகள் எல்லாம் அரசு உடனடியாக நீங்க வந்து இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். இல்ல மக்கள் என்ன ரெண்டு நாள் போராடுவா மூணா நாள் போயிருவான்னு நினைக்காதீங்க. இதை நிறைவேற்றவில்லை என்றால் தமிழ்நாடு முழுக்க இந்த பிரச்சனையை மிகப்பெரிய அளவில் நாம் தமிழர் கட்சி எடுத்துச் செல்லும். மிகப்பெரிய அளவில் மக்கள் திரள் போராட்டத்தை நாங்கள் அதிக அளவில் நாங்கள் விரிவுபடுத்தும். எனவே அரசு உடனடியாக எங்களுடைய கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.